அனைவருக்கும் வணக்கம் பிடி பிஆர்டி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகக்கூடிய கேண்டிடேட் வந்து ஒரு சில டவுட் வந்து கேட்டிருந்தாங்க அதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டாக்குமெண்ட் சரிங்களா நமக்கு மொத்தம் வந்து பன்னிரெண்டு டாக்குமெண்ட் ஆல்ரெடி நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருப்போம் அதாவது டென்த்து டுவெல்த்து யூஜி பிஎடு அந்த டீச்சர் ரிலேபி டெஸ்ட்டு டெட்டுக்கான பேப்பர் டூ இது பிஎஸ்டிஎம்னா அதுக்கான அப்டேட்டு அதுக்கடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இங்கே பார்த்திங்க அப்படின்னா இஷ்ருடையின் ஃபாதர்ஸ் நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் நம்மளுடைய அந்த பயோடேட்டா ஃபார்மில் பார்த்திங்கன்னா அங்கேயே மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஃபாதரு அதுக்கடுத்து மதர் நேம் அதுக்கடுத்து ஹஸ்பண்ட் நேம் இந்த மூணு நேம் கொடுத்துருக்காங்க அதனால் நீங்கள் வந்து அப்லோடு பண்ணும்போது எந்த சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணிங்களோ அதை எடுத்துங்க எக்ஸ்ட்ரா வேணும்னா சப்போஸ் இப்போ ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹஸ்பண்ட் நேமில் நான் வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சப்போஸ் வந்து உங்களுடைய ஃபாதர் நேமில் நீங்கள் வச்சுருந்திங்கன்னா உங்கள் ஃபாதர் நேம்லேயும் எடுத்துங்க ஹஸ்பண்டோட நேமில் வச்சுருந்திங்கன்னா அந்த சர்டிவிகேட்டும் வச்சுங்க ப்ளஸ் வந்து அவரோடைய சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதையுமே நீங்கள் வந்து வச்சிங்க மஸ்ட்டு வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது என்னென்ன சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணிங்களோ அது வந்து கட்டாயமாக இருக்கணும் அது எல்லாமே ரெண்டு செட்டு வந்து ஜெராக்ஸ் போட்டு அதை வந்து செல்ஃப் அட்டஸ்டேஷன் வந்து நீங்களே பண்ணி வச்சிங்க என்ஓசி வாங்கியிருந்தாலும் சரி அதாவது அதே போல் காண்டாக்டு சர்டிஃபிகேட்டு புதுசாக வாங்குறது ஏற்கனவே நீங்கள் வந்து வச்சுருந்திங்கன்னா அதாவது ஆன்லைனில் நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம் சரிங்களா அந்த இதே நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க ஜெராக்ஸ் போட்டு அதை வந்து செல்ஃப் அட்டஸ்டட் இதாமே பார்த்து வச்சிங்க அதுக்கடுத்து பயோடேட்டா ஃபார்மு பயோடேட்டா ஃபார்மும் ரெண்டு ஃபார்ம் வந்து நீங்கள் தனித்தனியாக தான் இது பண்ணணும் ஒரு சில பேர் வந்து ஒரு ஃபார்ம் சைன் வாங்கி அதை வந்து ஜெராக்ஸ் போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அந்த மாதிரிலாம் பயோ பயோடேட்டா ஃபார்ம்னா ரெண்டு ஃபார்மு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபார்மு கூட வாங்கி வச்சிங்க மூணாக கூட வாங்கி வச்சிங்க எல்லாம் நாலாக கூட வாங்கி வச்சுங்களோ அது உங்களை விடப்போம் மினிமம் அவங்களே ரெண்டு காப்பீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாமே ரெண்டு காப்பி மஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால மினிமம் எல்லாம் ரெண்டு காப்பி நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும்னா வாங்கி வச்சிங்க சரிங்களா ஃபோட்டோ மட்டும் ஒரிஜினல் ஃபோட்டோ அந்த எக்ஸ்ட்ரா ரெண்டு காப்பிக்கும் ஒட்டுற மாதிரி இருக்கும் அதனால் ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சிங்க அதே போல் ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அதுவும் வந்து என்னது ரெண்டு இது இந்த பயோடேட்டா ஃபார்மும் ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டும் ஃபில் பண்ணும்போது நம்மளுடைய கால் லெட்டரை பார்த்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் ஃபில் பண்ணுங்கள் அந்த சிவி நம்பரு அந்த இது எல்லாமே கேட்டிருக்காங்க அதனால் அந்த நம்பர்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள் அதுக்கடுத்து நமக்கு ஃபார்ம் பார்த்திங்கன்னா அந்த பயோடேட்டா ஃபார்மு ப்ளஸ் வந்து ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து இங்கிலீஷில் இருக்குது அதனால் மோஸ்ட்லி நீங்கள் இங்கிலீஷ்லேயே ஃபில் பண்ணலாம் பயோடேட்டா ஃபார்ம் வந்து தமிழில் இருக்குது அதனால் நீங்கள் தமிழ்லேயே கூட என்ன பண்ணலாம் ஃபில் பண்ணலாம் அதையும் டவுட் வந்து கேட்டிருந்தாங்க அதனால் அது எல்லாமே எடுத்து வச்சிங்க ரொ ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா நம்ம ஆன்லைனில் அப்லோட் பண்ணும்போது என்னென்ன சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுமோ அது எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுங்க சரிங்களா இப்போ வந்து டிகிரி சர்டிஃபிகேட்டு இப்போ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அதையும் டவுட்டு கேட்டிருந்தாங்க யூஜி டிகிரி வந்து ஆன்லைனில் அப்லோட் பண்ணியிருப்பாங்க நான் ப்ரொஃபேஷன் வைக்கணுமா நீங்கள் டிகிரி வச்சுருந்தீங்கன்னா டிகிரி வைங்க இப்போ என்கிட்ட வந்து டிகிரி நான் வைக்கல ப்ரொஃபஷனெலாம் வச்சேன் அப்படின்னா நீங்கள் ப்ரொஃபஷனலே என்ன பண்ணுங்கள் எடுத்துகிட்டு போங்க சப்போஸ் வந்து நான் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணி டிகிரி வாங்கிட்டேன் அப்படின்னா அதை வந்து தனியாக ஜெராக்ஸ் போட்டு வச்சுங்க கேட்டால் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் சப்மிட் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆர்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எந்த அடிப்படையில் அடித்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த பதினாலு ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க தெரியுங்களா டென்த்து டுவெல்த்து இது எல்லாமே இதுக்கு மேலே முன்னாடி நம்மளுடைய சிபி லெட்டர் இதெல்லாமே வைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இந்த பதினாலு ஆர்டர் வைஸாக நீங்கள் வச்சுட்டிங்க அப்படின்னா அவங்கவுங்க ஒரு ஒரு டாக்குமெண்ட்டாக கேட்க நீங்கள் எடுத்து கொடுக்கலாம் ஒரிஜினலாக இருந்தாலும் சரி அதோட ஜெராக்ஸ் காப்பியாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு ஒரிஜினல் தான் நம்ம கேட்பாங்க ஏன்னா அவங்கள்ட்ட நம்மளுடைய ஜெராக்ஸ் இதெல்லாமே வச்சிருப்பாங்க நம்ம அப்ரூவ் பண்ணோம் பார்த்தீங்களா அந்த ஜெராக்ஸ் எல்லாமே அவங்களே வச்சுருப்பாங்க அதை பார்த்து தான் நமக்கு வந்து வெரிஃபை பண்ணுவாங்க நம்மளுடைய சர்டிஃபிகேட் நம்பர்னா அவங்க வச்சுருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் நம்பரை நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ண அந்த அப்ளிகேஷன்லேயே நம்ம சர்டிஃபிகேட் நம்பர் இதெல்லாமே போட்டிருக்கோம் அது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க அது எல்லாமே பாருங்கள் அதுக்கடுத்து ஒரு சில பேர் வந்து ஃபாதர்ஸோட நேமில் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மோஸ்ட்லி ஃபாதர் நேமில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு பிரச்சனையாக அதிகப்படியான பிரச்சனையாக இருக்காது நம்மளுடைய நேமில் ஸ்பெல்லிங் சேஞ்ச் பண்ணியிருந்தால் தான் அது ஒரு சில டவுட்டு கொஷின் மார்க் சரிங்களா யூஜி பிஜி ஒரு சில பேருக்கு ஸ்பேஸ் விட்டுருக்கோம் ஸ்பேஸ் விடாமலாம் இருக்கும் டபுள் நேம் வர மாதிரி இருக்கிறவங்களுக்கு அது மோஸ்ட்லி பிரச்சனையாக இருக்காது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு ஃபாதர் நேமில் இருக்கிறதும் பிரச்சனையாக இருக்காது நம்மளுடைய நேமில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வர்றதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு அப்படி இருந்தாலும் அதை வந்து எதனால் அப்படிங்கிறத நம்ம வந்து அதை தெளிவாக சொல்லிடலாம் எல்லா சர்ட்டிஃபிகேட்டுமே எடுத்துங்க அங்கே போயிட்டு பதட்டப்பட வேண்டிய அவசியமே நமக்கு இல்லை ஏன்னா ரிலாக்ஸாக தான் அங்கே நடக்கும் நமக்குன்னு ஒரு ம் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த டீமில் ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் இந்த மாதிரி தான் என்ன பண்ணியிருப்பாங்க பிரித்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் எல்லா சர்ட்டிவிகேட்டும் வச்சீங்க ப்ளஸ் வந்து அடிஷனலாக இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டும் அதை தனியாக வச்சிங்க அங்கே போய்ட்டு கன்ஃப்யூஸ் பண்ணத்தால் இப்போ வந்து அந்த டிகிரி இது தான் மார்க் மார்க்ஷீட்டு நீங்கள் வந்து செப்பரேட் மார்க் ஷீட் வந்து அப்லோட் பண்ணியிருந்திங்கன்னா செப்பரேட் மார்க் ஷீட் எடுத்துகிட்டு போங்க இல்லை நான் கன்சல்டேட் அப்லோட் பண்ணேன்னா கன்சல்டேட் மார்க் ஷீட்டாக என்ன பண்ணிட்டுருப்பாங்க அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் எது ஆன்லைனில் அப்லோட் பண்ணீங்களோ அதை ஃபஸ்ட்டாக வச்சிங்க நான் அப்லோட் பண்ணாத்தும் செகண்டரியாக வச்சுருக்கேன் அப்படின்னா அதை வந்து த தனியாக வச்சுருங்க சப்போஸ் அவங்களுக்கு வந்து கேட்டாங்கன்னா அப்போ அந்த டைமில் நீங்கள் வந்து என்ன பண்ணால் போதும் சப்மிட் பண்ணால் போதும் அதேமாதிரி பயோடேட்டா ஃபார்மும் கரெக்டாக அந்த இது ஃபில் பண்ணி ரெண்டு ரெண்டு ஃபார்மாக தனியாக வச்சீங்க சரிங்களா ஏன்னா அவங்களே அங்கே சொல்லியிருக்காங்க டூ காப்பீஸ் மஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி ஃபார்ம் ஃபில் பண்ணுறது எப்படி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் டூ காப்பி மஸ்ட் பி சம்மிட்டட் அட் த டைம் ஆஃப் சிவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அங்கே இருக்கும் இங்கே வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஒட்டி கஸ்டர் ஆஃபீஸர்கிட்ட வந்து சைன் வாங்குற மாதிரி இருக்கும் அதனால் இது எல்லாமே பார்த்து தெளிவாக ரெண்டு காப்பி மினிமம் ரெண்டு காப்பி ரெடி பண்ணிங்க சப்போஸ் வந்து உங்களுக்கு மூணு காப்பி எக்ஸ்ட்ரா தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து சைன் வாங்குறவங்கள்ட்ட சொல்லி வாங்கிக்கிங்க சரிங்களா மூணு அல்லது நாலு காப்பி அது வந்து உங்களுடைய விருப்பம் மஸ்ட்டு வந்து ரெண்டு காப்பி சரிங்களா எல்லாமே ரெண்டு ரெண்டு காப்பி வந்து கேட்குறாங்க அதே போல் ஐடென்டிஃபிகேஷன் ஃபார்மும் சரிங்களா இந்த ஐடென்டிஃபிகேஷன் ஃபார்மும் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு காப்பீஸ் வந்து மஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா சிவி நம்பர் சிவி டேட்டு எல்லாமே நம்ம கால் அட்ரஸில் இருக்கும் அதனால் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பண்ணுங்கள் ரோல் நம்பர் அப்ளிகேஷன் நம்பர் நேம் ஆஃப் தி கேண்டிடேட் இந்த சைன் பண்ணுறது இது எல்லாமே பண்ணுங்கள் இங்கே இந்த சைன் மட்டும் நீங்கள் வந்து சிவி அப்போ பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா அது எல்லாமே கரெக்டாக பார்த்து பண்ணுறங்க அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே ஆன்லைனில் அப்லோட் பண்ணும்போது என்ன சர்டிஃபிகேட் இருந்துச்சோ அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது இல்லாத பட்சத்தில் செகண்டரியாக இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிங்க சரிங்களா அந்த இது எல்லாமே சரிங்களா இருக்குது ஆனால் நான் அதை அப்லோட் பண்ணுறது வேலை இதுதான் பண்ணேன் அப்படின்னா அப்லோட் பண்ணதை ப்ரைமரியாக வச்சுங்க அப்லோட் பண்ணாத செகண்டரியாக எக்ஸ்ட்ரா வச்சுருங்க இந்த ஆர்டரில் ஒன் டூ பதினாலு இருக்குது பார்த்தீங்களா இந்த ஆர்டரில் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்டை வந்து அடுக்கி வச்சிங்க உங்களுக்கு அது எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுடைய ஹால் டிக்கெட் இதெல்லாமே இருந்தால் கூட எடுத்து வச்சிங்க அப்ளிகேஷன் கொடுத்துரு அது எல்லாமே தனியாக வச்சுங்க ஏன்னா அது இது எல்லாமே கேட்கல அது எல்லாமே நீங்கள் தனியாக வச்சுங்க ஒரிஜினல் சர்டிஃபிகேட் இந்த ஆர்டரில் நீங்கள் வந்து என்ன பண்ணிங்க அடக்கி வச்சிங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணி இருந்தாலும் சொல்லியிருந்தாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்